மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அக்டோபர் 2, 1869 அன்று இந்திய நாட்டின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் எனும் ஊரில் பிறந்தார். மகாத்மா காந்தியின் தந்தையின் பெயர் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, தாயார் பெயர் புத்லிபாய். காந்தி தனது 13 வயதில் தம் வயதேயான கஸ்தூரிபாயை மணந்தார். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தனது 16 வயதில் தந்தையை இழந்தார். தனது 18 வயதில் பள்ளி படிப்பு முடிந்த பிறகு பாரிஸ்டர் எனப்படும் வழக்குரைஞர் படிப்பிற்காக காந்தி இங்கிலாந்து சென்றார். தம் படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வழக்குரைஞராக பணியாற்றினார். பின்னர் ராஜ்கோட்டிற்கு சென்ற காந்தி அங்கேயுள்ள நீதிமன்றத்தில் வழக்காட வருபவர்களிடம் படிவங்களை நிரப்பும் எளிய பணியில் ஈடுபட்டார். ஆங்கிலேய அதிகாரிகளிடம் ஏற்பட்ட சிறிய தகராறால் இவ்வேலையும் பறிபோனது. இச்சமயத்தில் தென்னாப்பிரிக்காவில் தன் தகுதிக்கேற்ற வேலை ஒன்று காலியிருப்பதாக அறிந்த காந்தி 1893 ஏப்ரல் மாதம் தாதா அப்துல்லா கம்பெனி எனும் இந்திய நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் உடனே அங்கு பயணமானார். தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் நிறவெறியும் இன பாகுபாடும் மிகுந்து இருந்தது. ஒரு நாள் பிரிக்டோரியா செல்வதற்காக தகுந்த பயணச்சீட்டுடன் தொடருந்தில் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்த காந்தி, அவர் ஒரு வெள்ளையர் இல்லை என்ற காரணத்திற்காக ஆங்கிலேய அதிகாரி ஒருவரால் தொடருந்தில் பெட்டியிலிருந்து இறக்கிவிடப்பட்டார். வெள்ளையர் அல்லாத ஒரே காரணத்தால் இதுபோன்ற பல இன்னல்களை காந்தி அனுபவித்தார். இதன் மூலம் தென்னாப்பிரிக்காவின் கருப்பின மக்களும் அங்கே குடியேறிய இந்தியர்களும் படும் இன்னல்களை காந்தி நன்குணர்ந்தார். தனது ஒப்பந்த காலம் முடிவடைந்து இந்தியா திரும்ப காந்தி தயாரான போது அங்குள்ள இந்தியரின் வாக்குரிமையை பறிக்கும் தீர்மானத்தை நாட்டல் சட்டப்பேரவை ஏற்ற இருப்பதாக செய்தித்தாளில் படித்திருந்தார். இதை எதிர்க்குமாறு காந்தி அவரது இந்திய நண்பர்களிடம் அறிவுறுத்தினார். அவர்களோ தங்களிடம் இதற்கு தேவையான சட்ட அறிவு இல்லை என கூறி காந்தியின் உதவியை நாடினர். காந்தியும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி தம் தாயகம் திரும்பும் முடிவை மாற்றிக்கொண்டு இத்தீர்மானத்தை எதிர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதில் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் அங்குள்ள இந்தியர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 1894 நாட்டல் இந்திய காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சி தொடங்கி அதற்கு அவரே பொறுப்பாளர் ஆனார். 1906 ஜோகார்னஸ்பேக் நகரில் நடந்த ஒரு போராட்டத்தில் முதல் முறையாக சத்தியாகிரகம் எனப்படும் அறவழி போராட்டத்தை பயன்படுத்தினார். அகிம்சை, ஒத்துழையாமை, கொடுக்கப்படும் தண்டனையை ஏற்றல் ஆகிய கொள்கைகள் இவ்வறவழி போராட்டத்தின் பண்புகளாகும். காந்தியும் அவருடன் சேர்ந்து போராடியோரும் பல முறை சிறை சென்றனர். பொதுமக்களும் ஆங்கில அரசாங்கமும் இவர்களின் உண்மையான மற்றும் நேர்மையான வாதங்களை புரிந்து கொண்டு இவர்களுடைய கோரிக்கையை ஏற்கும் நிலை ஏற்பட்டது. இவ்வாறு தனது அறவழி போராட்டத்தின் மூலம் தென்னாப்பிரிக்க வாழ் இந்தியரின் சமூக நிலையை மேம்படுத்தும் முயற்சியில் வெற்றி கண்ட காந்தி தாயகம் திரும்பினார். தென்னாப்பிரிக்காவில் காந்தி தலைமையேற்று நடத்திய போராட்டங்களை பற்றி இந்திய மக்கள் அறிந்திருந்தனர். காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர் போன்றோருடன் நட்பு ஏற்பட்டது. காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் முழு வீச்சில் ஈடுபட்டார். 1924 இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைமையேற்றவுடன் காங்கிரஸில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தி இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். அறப்போராட்ட வழிகளையும் சுதேசி போன்ற கொள்கைகளையும் வலியுறுத்தி காங்கிரஸ் இயக்கத்தை இந்தியாவின் மாபெரும் விடுதலை இயக்கமாக்கினார். பிப்ரவரி 1930 ஆங்கிலேய அரசு இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்புக்கு வரி விதித்தது. மேலும் இந்தியாவில் இந்தியரால் தயாரிக்கப்படும் உப்பை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தவிர வேறு யாரும் விற்கக்கூடாது என்ற சட்டத்தையும் இயற்றியது. இதை விலக்கிக் கொள்ளுமாறு காந்தி பிரிட்டிஷாரிடம்
விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சத்தியாகிரக முறையில் இதை எதிர்த்து முடிவெடுத்த காந்தி March 2, 1930 அன்று 78 சத்தியாகிரகிகளுடன் அகமதாபாத்திலிருந்து குஜராத் கடலோரத்தில் இருந்த தண்டி நோக்கி 240 மைல் நடைப்பயணத்தை துவங்கினார். 23 நாட்கள் நடைப்பயணத்திற்கு பிறகு தன் சகாக்களுடன் தண்டி கடற்கரை வந்து சேர்ந்த காந்தி அங்கிருந்த கடல் நீரை காய்ச்சி உப்பு தயாரித்து பிரிட்டிஷ் சட்டத்திற்கு எதிராக பகிரங்கமாக பொதுமக்களுக்கு விநியோகித்தார். மேலும் இந்தியாவின் கடலோரத்திலிருந்த அனைத்து இந்தியர்களையும் இதுபோல் உப்பு தயாரித்து பயன்படுத்த சொன்னார். இந்தியாவில் பல இடங்களில் இதுபோல் நடந்தது. காந்தி உட்பட 1000 கணக்கான இந்தியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். வேறு வழி இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியில் வரியை நீக்கி கொண்டது. உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படும் இந்நிகழ்வு இந்திய விடுதலை போராட்ட சரித்திரத்தில் ஒரு திருப்புமுனையாக கருதப்படுகிறது. 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் காந்தி பெரும் பங்கு வகித்தார். இதுபோன்ற பல போராட்டங்களின் முடிவில் 1947 August 15 இந்தியா சுதந்திர நாடாக மலர்ந்தது. மகாத்மா காந்தி 1948 January 30 மாலை 5:17 தன் வாழ்நாளில் இறுதியாக 144 நாட்கள் தங்கியிருந்த டெல்லி பில்லா மாளிகை தோட்டத்தில் நாதுராம் கோட்சேவால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். மகாத்மா காந்தி மறைந்த நாளான January 30 இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவாக தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. காந்திக்கு மகாத்மா என்று கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். காந்தி குஜராத்தி மொழியில் எழுதிய சுயசரிதை சத்திய சோதனை என்ற பெயரில் தமிழிலும் An Autobiography, The Story of My Experiments with Truth என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. காந்தியின் பிள்ளைகள் ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ்.